பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை இந்த புதிய நாளில் சிந்தனை தொழில்கள் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய பிரிதான கிருபை நம்மை இம்மட்டும் நடத்தினது, இனியும் நடத்துவதற்கு தேவ கிருபை போதுமானதாக இருக்கிறது. தேவ கிருபையை சார்ந்து கொள்வோம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட இந்த சிந்தனை தொழில்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இன்றைக்குரிய ஆலோசனையை பரத்திலிருந்து எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த வேளையில் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படிக்கு வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிற அந்த வேத பகுதி, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் யார் துணை, யாரை நம்பியிருக்கிறீர்கள், யாரை சார்ந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டால் நிறைய பேருக்கு யாரை சார்ந்திருக்கிறோம் என்றும் தெரியாது, யாரை நம்பியிருக்கிறோம் என்றும் தெரியாது, யாரிடத்திலிருந்து நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்று அவர்களுக்கே தெரியாது. வந்தோம், வாழ்ந்தோம், போவோம் என்று இருக்கிற கூட்டம் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாரே, இவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தருகிற நன்மைகளும் நமக்கு இம்மையில் தருகிறதான நேர்த்தியான வழிநடத்துதலும் குறைவற்ற சூழ்நிலையையும் நான் பார்க்கும்போது தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நமக்கு துணை செய்கிறவர் கர்த்தராகிய ஆண்டவர். ஒருவேளை வெறும் அதாவது கர்த்தராகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சிலருக்கு அதை சொல்லும்போது அது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அவருடைய நாமத்தை ஒரு சிம்பிளாக அது சொல்லியிருந்தாலும் அந்த கர்த்தர் நாம் நினைக்கிறது போல சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான தேவன், அசாதாரணமான ஆண்டவர், அசாதாரணமான வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது, அசாதாரணமான கிரியைகளை உடையவராக அவர் இருக்கிறார், அசாதாரணமான அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார், அசாதாரணமான செயல்பாடுகளை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமமே அசாதாரணமான நாமம். நாம் வெறுமனே கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று வெறுமனே அதை அப்படி யோசித்து விட முடியாது, அப்படி பார்த்து விட முடியாது, அதை குறைத்து மதிப்பிடவும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமை, அதிகாரம், மகத்துவம், பெரிய மகிமை அதில் அவர் தான். அவர் அந்த அதுக்கு தான் அவர் சொந்தக்காரர். இந்த மகிமையெல்லாம் வேறு யாருக்கும் கொடுக்கவே முடியாது. அவருடைய துதியும் வேறு யாருக்கும் செலுத்தவும் முடியாது. புகழ்ச்சி என்பது அவருடைய நாமத்துக்கு தான். நீங்கள் மனிதனை புகழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மனிதன் நாசியிலே சுவாசமுள்ள மனிதன், நான் உட்பட. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, தாங்கள் இன்னும் 500 வருடம் வாழ்வோம் என்று நினைத்து கொண்டு அம்பலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்டில் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, இன்னும் நிறைய பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கிறது இல்லை. நான் பெரிய ஆள், நான் வீர தீரமானவன் சொல்லிட்டு 2 முறை லூஸ் மோஷன் ஆனால் வேலைக்கு ஆகாது, 4 காலில் தான் நடந்து போகணும். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சர்வ வல்லமை உள்ளவரை சார்ந்து வாழ வேண்டும். பெருமையோடு இருக்கக்கூடாது, மேட்டிமையோடு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட பெருமை இருக்குது, மேட்டிமை இருக்குது, அதிகாரம் செலுத்த பார்க்குறாங்க. தங்களை காட்டிலும் வயதில் பெரியவர்கள் மேலே அதிகாரம் செலுத்த பார்க்குறாங்க. அந்த நோக்கத்தை நாம் பார்க்கும்போது அதிகமாக நம்ம தேவனை
எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் பார்த்துக்கிற முடியுது, தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறவர்களாகவும் தங்களை தாங்களே பெருமையோடு யோசிக்கிறவர்களாகவும் தங்களை தாமே அவருடைய ஒரு பெரிய ஸ்தானத்தில் நிறுத்தி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகவும் பார்க்குறோம். ஒரு குறுகிய பாதை, அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வயதில் கொஞ்சம் பெரியவர் வர்றாருன்னு வைங்களேன். ஆனால் எதிரில் வர்றவங்க சின்ன பையனாக இருப்பான், நம்ம போன பிறகு தான் அவருக்கு வழி அப்படின்ட்டு போவோம். பார்த்துக்கோங்க, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுங்கன்னா அவங்களாம் மேட்டிமையானவர்கள், அவங்களாம் மேட்டிமையான கண்ணை உடையவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேவன் எப்பொழுதுமே எதிர்பார்த்தா இருப்பார். அதனால் கர்த்தராகி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு துணை செய்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு துணை செய்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் தனித்திருக்கிறேன் அல்லது எல்லாரோடு இருந்தாலும் தனிமையாக இருக்கிறதாக உணர்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்கிறத மறந்துடாதீங்க. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் நமக்கு சகல நன்மைகளையும் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் எனக்கு துணை செய்கிறார். எனக்கு துணை அப்படின்னு சொல்லும்போதே அவர் சும்மா துணைக்கு வர்றவர் மட்டும் இல்லைங்க, எனக்கான எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். என் தேவைகள் முழுவதையும் அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய விருப்பம் முழுவதையும் அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய வாஞ்சையும் அவருக்கு தெரியும். நான் வாஞ்சிக்கிற நன்மைகளை நம்முடைய கையில் கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்மோட கூட இருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். யாருக்கு தேவன் துணை செய்கிறாரோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தங்களுடைய இருதயத்திலே மேட்டிமையான எண்ணங்களை உடையவர்கள், முதியவர்களை மதிக்க மறக்கிறவர்கள், பெற்றோரை கனம் பண்ண மறக்கிறவர்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவர் தேவன் இருந்து அவர்களை நடத்த முடியாது. ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது. அதனால் நீங்கள் உங்களுடைய வயதில், உங்களோட வயதில் பெரியவர்களுக்கு கனம் கொடுங்கள். ஒருவேளை ஒரு சிறிய பாதை அதில் நீங்கள் போகிறீர்கள், எதிரிலே அவர்கள் வருகிறார்கள், முதியவர், உங்களை விட வயதில் கொஞ்சம் பெரியவர், அவர் வரும்போது நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து போன பிறகு நம்ம போகலாம், தவறு கிடையாது. இன்றைக்கி இந்த மனப்பக்குவம் இளையவர்கள் இளைஞர்களிடத்தில் இல்லை, வாலிபர்களிடத்தில் கூட இல்லை. இன்னும் நான் சத்தியத்தை குழந்தையிலிருந்து கேட்டவங்ககிட்டயே அதெல்லாம் இல்லை, அவங்களாம் எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இந்த காலை வேளையில் வந்திருக்கிறார். துணை செய்கிறதோடு கூட மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு துணை செய்கிறதுனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் துணை செய்கிறதுனால்தான் நாம் வெட்கப்படாமல் இருக்கிறோம், வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்மை வெட்கப்படுத்த வேண்டும் என்று பிசாசு யாரையாகிலும் பயன்படுத்துவான், அது தோற்று போகும், அவன் தோற்று போவான். நம்மை தலைகுனிய வைக்க வேண்டுமென்று யாரையாகிலும் பயன்படுத்துவான், அவன் தோற்று போவான். நம்மை இன்னமும் பலனற்றவர்களாக பண்ண வேண்டுமென்று யாரையாகிலும் பயன்படுத்துவான், அவன் தான் பலனற்று போவான். நம்ம கர்த்தருக்குள் பலசாலிகளாக நிற்போம். அதனால் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன். எனக்கு ஒருவேளை சத்ரு வெட்கத்தை கொண்டு வர வேண்டுமென்று அவன் செயல்பட்டாலும், ஒரு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக நாம் வெட்கப்படுவது போன்ற சூழ்நிலைகள் எழும்பினாலும் வந்தாலும், மனுஷர் எழும்பினாலும், அந்த சூழ்நிலையில் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலனை கொடுத்து உங்களை கம்பீரிக்க பண்ணுகிற தேவனாக உங்களோடு கூட இருப்பார் என்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் கர்த்தராகி தேவன் எனக்கு துணை செய்கிறார், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். கர்த்தராகிய தேவன் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்பட மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன், விசுவாசித்து கொண்டிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை, என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே நான் உங்களுடைய நம்பிக்கை முழுவதையும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவர் பார்த்து கொள்வார்.
எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுக்கு எதிரான கிரியைகளையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு எதிரான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு தீமையே செய்வதற்காக சத்துரு கங்கணம் கட்டி கொண்டு வேற எங்கோ சதித்திட்டங்களை எல்லாம் போட்டிருப்பான். போட்டதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். சதித்திட்டம் போட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்கள் பார்வைக்கு கொண்டு வருவதற்கு முன்பு அவைகள் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். இதுதான் ஆண்டவர் செய்தார். அதனால தான் நாம் இன்னைக்கு அழியாமல் காக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பல நேரங்களில் நானே சில வருஷங்களுக்கு முன்பு அது போன்ற ஒரு சில விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே நமக்கு நம்ம பார்வைக்கே வராமல் அது கடந்து போனதை பார்த்துருக்கிறேன். சிலர் மரித்து போன பிறகு அவர்களுடைய உங்களுக்கு விரோதமாக எழும்பின குறிப்பிட்ட நபர் இன்றைக்கு மரித்து விட்டார் என்று அதை அறிந்த ஒரு நண்பர் சொல்லி தான் விஷயமே தெரியும். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நான் அறிஞ்சு இருக்கணும், அறிக்கையும் செய்யணும். அந்த அறிக்கை தான் அந்த கம்பீரத்தை அறுவடை செய்யக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நாம் ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் அறிந்திருக்கிறதை இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அறிந்தும் அந்த அதை விசுவாசித்தும் அதன் மூலம் வெற்றியை அறுவடையும் செய்வதற்கு இந்த கால வேளையில் நாங்கள் உடைய பாதத்தில் வருகிறோம். அதிசயங்களை செய்யும் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த எந்தெந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று சொல்லி, தோற்று போய்விடுவோமோ, பின்னடைவு ஆகிவிடுமோ என்று எதை எதையெல்லாம் குறித்து நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் பின்னடைந்து போகாமல் கம்பீரிக்க அனுகிரகம் பாராட்டியர்களும். போதுமானவராக இருக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறும் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயமான கிரியைகளை நடப்பித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹலலூயா. தேவன் பலத்த காரியங்களை செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, அதை மனதில் எழுதி வையுங்கள். உங்களை அவர் வெட்கப்பட்டு போக அனுமதிக்கவே மாட்டார். ஆமேன்.